இறைவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய இயற்கையான கொடைகளில் ரொம்ப முக்கியமான ஒன்று கோமாதா என்று சொல்லப்படக்கூடிய பசு. திருநீறு இருக்கிறதே அதனுடைய பெருமை சொல்லி மாளாது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மற்ற நமச்சிவாய மந்திரத்திற்கும் உண்டு. இதில் நம்முடைய சிவச்சின்னம் என்று சொல்லுகிறோமே, இந்த திருநீற்றினுடைய பெருமையை குறித்து பல பெரியவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் வேதங்களிலும் உபநிடதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது பெரிய ஒரு செய்தி. சும்மா சாதாரணமாக வீட்டில் சொல்லுவோம், எதுக்கு சொல்லுவோம், முடியாண்ட மன்னர்களும் கடைசியில் பிடி சாம்பல் ஆனார்கள் என்று. வாழ்க்கையுடைய மிகப்பெரிய தத்துவத்தை அப்படி பொடித்த அந்த திருநீற்றில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தி இது, சரிங்களா? அப்படி இந்த திருநீற்றுக்கு இருக்கக்கூடிய மகிமை சாதாரணம் இல்லை. திருநீர் எப்படி வருகிறது? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்காக சொல்கிறேன், இறைவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய இயற்கையான கொடைகளில் ரொம்ப முக்கியமான ஒன்று கோமாதா என்று சொல்லப்படக்கூடிய பசு. உங்களுக்கு தெரியும், நம்ம யாரை பார்த்து வணங்கினாலும் வணங்காட்டியும் ஒரு பசுமாடு போச்சுன்னா, அம்மா தாயே மகாலட்சுமி கும்பிடுறோம் இல்லையா? 33 கோடி தேவர்களும் வாழக்கூடிய ஒரு ஜீவன். அறிவியல் முறைப்படி பார்த்தால் ஒரு காடு வளமாக இருக்கிறது என்பதை எதை வந்து கணக்கிடுவார்கள் என்றால், புலிகள் அதிகமாக இருந்தால் காடு வளமாக இருக்கிறது என்று அர்த்தம். என்விரான்மெண்டல் சயின்ஸ் படி சொல்கிறேன், ஒரு காட்டில் புலிகள் அதிகமாக இருந்தால் அங்கே காடு வளமாக இருக்குன்னு அர்த்தம். நாடு வளமாக இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் தெரியுமா? எந்த நாட்டிலே பசு கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ அந்த நாடு வளமாக இருக்கிறது என்பது திண்ணம். நீங்கள் முன்னாடி படிச்சிருப்பீங்க இந்த மகாராஜாக்கள் கதைகளில் எல்லாம், ஒரு நாட்டோடு போர் தொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே மன்னர்கள் செய்யக்கூடிய காரியம் எதிரி நாட்டிலே உள்ளே சென்று பசு கூட்டங்களை கவர்ந்து வருவார்கள். அதாவது சும்மா இருக்கிறவனை வம்புழுக்கிறதுன்னு அர்த்தம், சண்டைக்கு வானு கூப்பிடுறது. காரணம், இந்த பசு கூட்டம் என்பது செல்வம், மிகப்பெரிய செல்வம். பசு என்று சொன்னால் கட்டுதல் என்று பொருள், கட்டுதல். அதில் வேடிக்கை பாருங்க, பசுமாட்டுக்கு 4 காலுங்க, சரிங்களா? 4 கால் உள்ள பசுமாட்டை நம்ம 1 கயிறால் கட்டுறோம், சரிங்களா? நமக்கு 2 கால் தானே, ஆனால் நமக்கெல்லாம் எத்தனை கயிறு தெரியுமா? 2 கயிறு. என்ன கயிறு? என்னம்மா அப்படி சொல்கிறீங்க, 4 கால் உள்ள மாட்டையே 1 கயிறால் கட்டிடுறோம், நம்ம 2 கால் பிராணி தானே, நமக்கு எப்படிம்மா 2 கயிறு? அப்படின்னா நிஜம் உண்மை, இதை நான் சொல்லலை, மாணிக்க வாசகர் சொல்கிறார், அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, சிவபுராணத்தில் சொல்கிறார்ல, 2 கயிறு நமக்கு. ஒன்றும் இல்லை, காரணம் என்ன, பசுமாடாவது 1 கயிற்றில் கட்டுப்பட்டுறோம், நம்மளாம் 2 கயிறு போட்டுமே கட்டுப்படுறதே கிடையாது, இஷ்டத்துக்கு ஆடுறது இருக்கா? இறைவன் அதுக்கு தான் பார்த்தா ஒத்தி 1:2 அறம் பாவம் என்கின்ற 2 கயிற்றை போட்டு நம்மளை இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும். அபிராமி பட்டர் கூட சொல்லுவார், அம்பாள் என்ன பண்ணுறாளாம், அபிராமி தயிர் கடைகிறாளாம், வீட்டில் தயிர் கடைகிற பெண்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அவள் வேலை பார்க்குறாளாம். தாய் எப்படி வேலை பார்க்குறாளாம், இந்த உள்ளே இருக்கிற இந்த தயிர் இருக்குல்ல, பால் உரைக்கூற்றி மோராகி வரும், தயிராகி வரும், அதை கடைஞ்சு மத்து போட்டு கடைவாங்க. இந்த 2 கயிறு வந்து அறம் பாவம், இது 2 கயிறை வச்சு அவள் வந்து கடைகிறா. கடைந்து எடுக்கிற போது மேலே வெண்ணெய் வருது பார்த்தீங்களா, இந்த மேலே வர்ற வெண்ணெய் என்னவா, நம்ம இந்த உலகம் என்கின்ற சமுத்திரத்தில் சாகரத்தில் விழுந்துட்டோம், விழுந்து நம்மை நாமே இந்த துன்பப்புடத்தில் இட்டு தூயவனாக்கி விட்டாயின்னு பாடுவோம் பார்த்தீங்களா, அந்த பாடலில் ஸ்ரீ ஸ்ரீ சக்கர ராஜல, அது மாதிரி இந்த துன்பங்களிலெல்லாம் நாம் அடிபட்டு மிதிப்பட்டு உழன்று அதற்கு பிறகு ஒரு தெளிவுக்கு வந்து பற்றற்ற ஒரு நிலைக்கு வருகிறோம் பார்த்தீங்களா, சே உலகம் இப்படி தான்யா, நம்ம செய்கிற தர்மத்தை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்க
வேண்டியது என்கின்ற ஒரு பக்குவ நிலையை நாம் அடைகிறோம் பார்த்தீங்களா. அந்த பக்குவ நிலைக்கு பெயர் நவநீதம் என்று சொல்லுவார்கள். நவநீத் என்று சொன்னால் வெண்ணெய் என்று பொருள். தயிரை கடைந்து கரம் பாவம் என்கின்ற இரு கயிற்றால் கடைந்து இந்த வாழ்க்கை என்கின்ற அந்த சாகரத்திலே இருந்து நம்மை மேலே கொண்டு வருவதற்காக அன்னை அபிராமி உட்கார்ந்து தயிர் கடைபவளை போல இந்த உலகத்தை இயக்குகிறாள் என்று அபிராமி பட்டர் பாடுகிறார். அதையே வழிமொழிந்து மணிவாசக பெருந்தகையும் சொல்லுகிறார், அறம் பாவம் என்று இரு அறம் அருங்கயிற்றால் கட்டி. அப்ப வந்து ரெண்டு கயிறால நம்மளை கட்டி இழுக்கிறாங்க, பசுவுக்கு ஒரு கயிறு என்று சொன்னேன். இதுக்காகத்தான் அந்த பசுமாடு 33 கோடி தேவர்களும் வீற்றிருக்கக்கூடிய காமதேனு. இந்த காமதேனு எங்கே இருந்துதான், சிவசக்தி சந்நிதியிலே ரிஷபத்திற்கு அருகிலே இருந்து வந்தது என்று சொல்லுகிறது புராணங்கள். பசுமாடு இருந்தால்தான் அந்த பசு கூட்டம் வரும், அதற்கு பிறகு எருது காளை என்று சொல்லக்கூடிய விவசாயத்திற்கு தேவையான அந்த உயிரினங்கள். மாடு இருந்தால் தானே உங்களுக்கு விவசாயம் நடக்கும். இப்போ நீங்கள் அதை சொல்கிறீங்களேம்மா, இப்போ தான் நம்ம புக விடுற டிராக்டர் வாங்கிட்டோமே, நீங்கள் என்னை கேட்கக்கூடாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒருத்தர் கேட்டார், இந்த டிராக்டரை கண்டுபிடிச்ச நேரத்தில், நான் டிராக்டருக்கு எதிரி இல்லை சொல்கிறேன், நடந்ததை சொல்கிறேன், டிராக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாராம் ஒருத்தர்கிட்ட போய். எதுக்குயா, 10 ஆள் உழுகிற வேலையை அந்த ஒரு டிராக்டர் செஞ்சிடும் அப்படின்னு. அப்படியா, 10 நாள் வேலையை ஒரே நாளில் முடிச்சிடும் அப்படியா, ரொம்ப சுலபமாக நம்ம விவசாயத்தை பண்ணிடலாம் அப்படியா. எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரி உங்கள் டிராக்டர் சாணி போடுமான்னு கேட்டார். கேட்டது யார் தெரியுமா, இந்த சேலத்தில் பிறந்த மூதறிஞர் ராஜாஜி. அவர் கேட்டார், நிஜமா டிராக்டர் கண்டுபிடிச்சிட்டோம், விவசாயம் ரொம்ப எளிமையாக போயிடுச்சுன்னு சொன்ன ஒருத்தர்கிட்ட எவ்வளவு தீர்க்க தரிசனமாக யோசிச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கு சொல்கிறேன், இயந்திரங்கள் வேணும், ஆனால் அந்த இயந்திரங்கள் நம்முடைய வாழ்வின் வளத்தை குறைத்தால் அது நமக்கு ஆபத்து தானே. இப்போ ரொம்ப இயந்திரமயமாகவே போய்கிட்டு இருக்குல்ல, அதை அன்னைக்கே சொன்னார் பாருங்க. அதுக்காக சொல்கிறேன் நான், அந்த பசுமாட்டிலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியவை 5 என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பால், தயிர், வெண்ணெய், நெய், கோமியம், சாணம். அதிலும் இந்த சாணத்திலே இருந்து எடுக்கப்படக்கூடியது தான் திருநீர். கப்பு போகின்ற நீரும் இதுதான், வைரங்கள் மழை தூவும் வானம் இதுதான், மின்னல் போல் ஒரு பெண் அழகாய் மிதந்து வந்தாள், செல்வ மாளிகையின் நகைகள் அணிந்து வந்தாள், செல்வ மாளிகை. சேலத்து தேவதைகளுக்கு சேரட்டும் தங்கம், செல்வ மாளிகை, கடை வீதி சேலம். பல பேருக்கு அது தெரியாதுமா, நம்மெல்லாம் நிறைய விஷயங்களை இழந்துக்கிட்டு வர்றோம் கிராமத்தில். அதில் இன்னும் சொல்லப்போனால் நம்ம அம்மாப்பேட்டையில் இன்னும் அந்த அமைப்பு கொஞ்சம் இருக்குது, நல்லா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. பல பெரிய நகரங்களில் 27 மாடி வீடு, அதில் 7வது 8வது ஃப்ளோரில் ஒரு வீடு, சரியா, அது 1.5 கோடி ரூபா கொடுத்து வாங்குகிறோம். சென்னையில் நிஜ வேலையை நான் சொல்லிகிட்ருக்கேன். 27 மாடி கட்டடத்தில் 7வது மாடி வீடு 1 கோடி 1.5 கோடி. சரி, அதுக்கு மேலே போனால் இன்னும் கூடுமா விலை கேட்டால், 20வது மாடியெல்லாம் 2 கோடிக்கு மேலே போகுது. நமக்கு தேவையில்லை சொல்கிறேன், அவ்வளவு விலை கொடுத்து வாங்குகிற கட்டடத்தில் என்ன பெரிய செய்தின்னா, மேலேயும் சொந்தம் இல்லை கீழேயும் சொந்தம் இல்லை, திருசங்கு சொக்கரம் சொர்க்கம் மாதிரி அந்த நடுவில் இருக்கிற அந்த தரம் மட்டும்தான் நமக்கு சொந்தம் இருக்கா. அதில் உக்காந்துருக்கோம் எல்லாரும், அது 850 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே ஒரு அதுக்குள்ளே 2 ரூமு ஒரு கிச்சன் ஒரு ஹாலுன்னு போட்டு இருக்கோம். வாசல்னு திறந்தா நம்ம வீட்டு கதவும் எதிர்த்த வீட்டு கதவும் சரியாக வந்து நிற்குதுங்க, முட்டிக்காமல், அவ்வளோதான். நம்ம வீட்டு வாசலில் தண்ணி தெளிச்சா அவன் வீட்டு வாசலுக்கும் நம்ம முறவாசல் பண்ணுற மாதிரி ஆகும். உண்டா, இந்த வாசலில் சாணம் தெளித்து கோலம் போடக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை நம்மவர்கள் பெரும்பாலானோர் இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற வேதனையிலே இதை நான் சொல்லுகிறேன். எங்கே நீங்கள் பண்ண முடியும், அதிகபட்சம் காலையில் எந்திரிச்சா. பல பேர் எந்திரிக்கிறதும் இல்லை, 10 மணிக்கு மேலே தான்.
எந்திரிச்சா ஒரு மாவு குச்சியை வச்சு ரெண்டு இழுப்பு, அதில் வெந்தோ சாக் பீஸ் குச்சியை வச்சு கோலம்ங்கிற பேரில் நாலு கோடு. இன்னும் சில ஆள் ரொம்ப சூப்பராக அறிவாளி, எப்படின்னா இந்த வேலையே வேணாம்னு ஸ்டிக்கரை வாங்கி வாசல்லையே ஒட்டிடுறது, பா பொங்கலுக்கு பொங்கல் பிச்சுப்பிட்டு புதுசாக ஒட்டிடுறது, முடிஞ்சிச்சு. சரி இருக்கட்டும் சார், வாசலில் சாணம் பசும் சாணம் தெளித்து அதில் அரிசி மாவில் கோலம் போட்டு செங்கப்பொடி காவியால் அப்படியே அழகாக அதில் வண்ணம் கொடுத்து நடுவில் கொஞ்சம் பசும் சாணத்து மேலே பூசணிப்பூவை வச்சு அந்த அதிகாலை நேரத்தில் எந்த வீட்டில் பெண்கள் வேலை செய்கிறார்களோ அங்கே மகாலட்சுமி அழைக்காமலே வருவாள் என்பது சத்தியம் சத்தியம் சத்தியம். இதை செய்யாத போனால் நான் உள்பட எல்லாருமே அதில் தவறு செய்கிறோம்னு தான் அர்த்தம். நான் என்னையும் சேர்த்துக்கணும்ல. நம்ம வாட்டிக்கு இப்படி ஊர் ஊராக போயிட்டு இருந்தேன், எங்கத்த சாணம் தெளித்து கோலம் போடுறது? சரி ஏதோ இறைவனொருள் வாசலை தெளிக்கிற அளவுக்காவது நமக்கு ஒரு வாய்ப்பு ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த சாணம் பசும் சாணத்தினுடைய அந்த தன்மை அப்படி ஒரு சிறப்பான ஒன்று. நீங்கள் கிராமத்து வீடுகளில் பார்த்தீங்கன்னா சீம ஓடு போட மாட்டாங்க, நாட்டு ஓடு போட்டிருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் சீம ஓடு பிற்காலத்தில் வந்தது. நாட்டு ஓடை போட்டு வேய்ந்து மண் சுவர் எழுப்பியிருப்பாங்க. வெயில் காலத்தில் பசும் சாணத்தை தட்டி வரட்டி பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்களா வெயில் எந்த சுவற்றில் படுமோ அங்கே படுவாங்க. நீங்கள் அது ரெண்டு விதமான விஷயம், ஒன்று அடுப்பெரிக்கிறதுக்கு வரட்டி தயாராகிடுது, ரெண்டு அக்னி நட்சத்திர நேரத்திலே வீட்டிற்குள் அதிக படியான வெயில் வராமல் காக்கக்கூடிய அளவிற்கு குளுமையை அந்த பசும் சாணம் நமக்கு தரும். அறிவியல் சரி, நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்திருக்கிறான் பாருங்க, ஆனா அவனை பார்த்து நம்ம கேளியா, என்ன பெருசா நீ எல்லாம் படிச்சு கிழிச்ச, வரட்டி தட்டிக்கிட்டு இருந்த ஆளு தானே அப்படின்னா. வரட்டியை இப்ப ஆன்லைன்ல விற்கிறான், 3 பீஸ் 172 ரூபா வித் ஜிஎஸ்டி. வரப்போகுது, வரட்டியை வாங்க போகிறோம், பழைய சோத்தை வாங்க போகிறோம். பழைய சோறு வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? உங்களுக்கு வேணால் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஆனால் என்ன, அது முதல் நாள் வடித்த சோறாக இருக்காது, ஒரு வருஷத்துக்கு முந்தி வடித்த சோறு. அதை ப்ரிசர்வேட்டிவ் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பான், நம்ம ஆர்டர் பண்ணுற அன்னைக்கு கிளம்பி அது வர வீட்டுக்கு வரும். இப்படி போயிட்டுருக்கு நிலமை. இந்த பசும் சாணம் என்பது நம்முடைய தேசத்திலே இருக்கக்கூடிய பெரிய ஒரு செல்வம். அதை பெரியவர்கள் எப்படி கையாண்டார்கள் பாருங்கள். இந்த பசும் சாணத்தை பயன்படுத்தி திருநீர் தயாரித்தார்கள் பெருமக்களே.